அதான் தம்பி திருடுறது, கமிஷன் வாங்குறது, லஞ்சம் பெறுறது, டாஸ்மார்க் சரக்கை கூடுதலாக விலை வச்சு விற்கிறது, 9 வருஷம் 8 வருஷம்லாம் ஜெயிலில் இருந்தாங்க இல்லை, எங்கள் தாத்தங்கெல்லாம் தூக்கில் தொங்குனாங்கல்ல, இவங்களே அது இதுக்கெல்லாம் பேர் தியாகம்னா அதுக்கு பேர் என்ன தம்பி சொல்கிறது? இப்போ இருங்க சிரிக்காதீங்க. அதிமுக ஆட்சியில் நீங்கள் அவர் மேலே உள்ள வழக்கில் தான் உள்ளே போயிட்டு வந்திருக்கிறாரு. காசு கொடுக்காம வாக்கை பெற்றுங்க. நாங்கள் கடந்த காலத்தில் செய்த ஆட்சியின் சாதனையை சொல்லி வாக்கு வைக்க போகிறோம்னு. 1000 ரூபா எதுக்கு? அந்த மாதிரி எந்த முயற்சி எடுக்கலை. மற்ற மாநிலத்தில் நான் கேட்குற கல்கடை இருக்கல, நீ ஏன் கல்கடை முடி வச்சுட்டேன்? அல்ல, அந்த மாநிலத்தை பாரு, இந்த மாநிலத்தை பாரு, என்ன இது என்ன? அப்போ இது என்ன சரியான சமமான சேனல் இருங்க. அது அது சரியா, அது சரியா இல்லை, உங்கள் வாக்குகள்லாம் வேண்டாம். இது வந்து முதன் முதலா அண்ணன் விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர் எங்களுடைய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்தை முன்வைத்தது இன்றைக்கு நேரத்தில் தொடங்கிய காலத்தில். ஆதவர்ஜுனா கேட்பது வந்து ஒரு பொதுவான கோரிக்கையை தான் நீங்கள் பார்க்கணும். அது அண்ணன் திருமாவளவனுக்கு கேட்டாருன்னு நீங்கள் பார்க்குறது அப்படி பார்க்க வேண்டியது இல்லை. கூட்டணி வைத்துக் கொள்வீர்கள், நான் கேட்குற ஒரு பொதுப்படையாக ஒரு கேள்வி. சரி, ஆதவர்ஜுனா அந்த கட்சி, அது பிரச்சனை எங்களுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நான் கேட்குறது நீங்கள் பதில் சொல்லுங்கள். கூட்டணி வச்சுக்கிறீங்க, என் வாக்கு உங்களுக்கு வேணும், இவர் வாக்கு வேணும், இவர் வாக்கு வேணும், இவர் வாக்கு வேணும், எல்லோரும் வாக்கையும் வாங்கிட்டு இல்லை நான் தான் நாட்டாமை செய்வேன், நான் தான் ஆளுவேன் அப்படின்னா எப்படி? இதை விட கொடிய சனாதனம் இருக்கா? எங்கள் எல்லோரும் வாக்கு வேணும்ல. எல்லாருமே கட்சியை ஆரம்பித்தது அவரவர் அதிகாரத்தில் பங்கெடுக்கணும் தான். தம்பி உங்ககிட்ட தான் சொல்கிறேன், கட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கணும், ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் தான். நாங்கள் கட்சியை ஆரம்பிக்கிறது இவரை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு, இவரை துணை முதலமைச்சர் ஆக்குறதுக்குன்னு இல்லை. இல்லை, எல்லாருக்கும் ஒரு கனவு இருந்தது, ஒரு இலக்கு இருந்ததில்ல. அந்த இலக்கு அவங்க என்ன செய்வாங்க, எங்கள் ஆதரவில் நீங்கள் வெல்றீங்க அப்படின்னா எங்களுக்கு பங்கு தாங்க, இது தர முடியாது, ஏற்கிறோம். ஆனால் நீங்கள் இந்திய ஒன்றிய அமைச்சரவையில் 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பங்கேற்றது ஏன்? நாங்கள் கொத்து கொத்தாக செத்து விழுகும்போது அங்கே போய் நின்று எங்களுக்கு எந்த இலாக்கான்னு கேட்டு வாங்கி நீங்கள் வந்தீங்களா இல்லையா? வந்தீங்களா இல்லையா? எல்லா கட்சிகளின் வாக்கையும் வாங்கிட்டு நீங்கள் மட்டும் மந்திரி சபையில் இடம்பெற்று வந்தது எப்படி? அன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் வாக்கு இருந்தது, அன்றைக்கி எல்லாருடைய வாக்கும் இருந்ததில்ல. அப்போ போய் நீங்கள் மத்திய அமைச்சரவையில் பங்கேற்க முடியுது, அதை கேட்டு பெற தெரியுது. இங்கே அதே போல் தானே இங்கே நீங்கள் கேட்பான், அதான் அதானே ஜனநாயகம். அல்ல, இந்திய ஒன்றிய அரசுக்கு ஒன்று இங்கேயும் ஒன்றுன்னா அப்போ அது என்ன சரியான சமமான சனம் இருங்க. அது அது சரியா, அது சரியா இல்லை, உங்கள் வாக்குகள்லாம் வேண்டாம், நாங்களே தான் ஆளுவோம், எங்கள் கட்சிக்காரங்க தான் எல்லா இலாக்காக்களையும் அதிகாரத்தை செலுத்துவாங்க அப்படின்னா நீங்கள் தனிச்சு நில்லுங்க. எங்களை போல் அப்போ தனிச்சு நிற்கிறேன், ஒரு விழுக்காடு, ரெண்டு விழுக்காடு, மூணு விழுக்காடு, ஒன்றும் இல்லை முட்டைனா கூட நீ தனிச்சு நின்று காட்டு. என்னோட வலிமை, என்னோட வாக்கு, என்னோட ஆட்சி நடக்கணும்னு தான் அந்த மக்கள் எனக்கு வாக்கு தந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி அதிகாரத்துக்கு வரும்போது யார் கேட்க போகிறா? நீங்கள் தனிச்சு நில்லு, வெல்லுங்க, அப்புறம் வந்து சொல்லுங்கள். இல்லைன்னா எல்லாருடைய வாக்கையும் வாங்கி வலிமை பெற்று அதிகாரத்துக்கு வரும்போது பங்கு கொடுங்கன்னு கேட்குறது ஆதவர்ஜுனா பேசுகிறாரு, எங்கள் அண்ணன் திருமாவளம் பேசுகிறாருன்னு இல்லை. பொதுவான கருத்து இதுதான் சரியாக இருக்கும்னு நம்ம சொல்கிறோம். அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதில் ஏற்கலையில் யார் அது அது வந்து அது எங்கள் அண்ணனுடைய முடிவு, அது அந்த கட்சியினுடைய கருத்து முடிவு. அதில் இல்லை, நான் சொல்கிறது பொதுவான கருத்து, பொதுவான கருத்து. எதுக்காக கூட்டணி சேர்க்குறீங்க? எதுக்காக கூட்டணி சேர்க்குறீங்க? நீங்கள் நினைக்கிறத ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ நாங்கன்னா நாங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு கொள்கை இருக்குது, ஒரு கோட்பாடு இருக்குது, இந்த இந்திய திராவிட அரசியலேருந்து மாற்ற ஒரு அரசியலை வைக்கணும்னு நினைக்கிறோம். அதனால் யாரோடும் சேரலை, நாங்கள் தனிச்சு நிற்கிறோம், வெல்றோம் வீழ்றோம், அதை பற்றி கவலை இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அதிகாரத்துக்கு வரணுங்கிறத தவிர வேறு என்ன நோக்கம் இருக்குது? அதிகாரமாக உன்னுடைய தனித்துண்மை வச்சு நீ உன்னுடைய கோட்பாடை சொல்லி, கொள்கையை சொல்லி, ஆட்சியின் சாதனையை சொல்லி வென்றுவா, ஆட்சியில் பங்கு கேட்டா அப்போ சொல்லு. எல்லாரும் வாக்கும் வேணும், அதிகாரத்தில் பங்கு தர மாட்டேன்னு சொல்கிறது சரியான ஜனநாயகம் இல்லை. நீங்கள் வந்து அது இல்லை, அது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு கூட்டணி வைக்கிறது தான் ஜனநாயகம்னா,
கூட்டணி வைக்கிறதுனால ஒவ்வொரு தலைவர்களும் கட்சியும் தன்னுடைய கோட்பாட்டை விட்டு நகருது, தன்னுடைய தனித்தன்மை இழக்குது. உண்மையிலே மது ஒழிக்கணும்னு எங்கள் அண்ணன் நினைக்கிறார், உண்மையிலே எங்கள் மது ஒழிக்கணும்னு எங்கள் ஐயா நினைக்கிறார், யார் பாமக தலைவர் எங்கள் ஐயா நினைக்கிறார். ஆனால் அது அந்த கருத்தை ஆழமாக வலியுறுத்த முடியாத காரணம் இந்த கூட்டணி கோட்பாடு தான். பொருளாதார அடிப்படை இடஒதுக்கீடு, முன்னேறிய வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வந்து உழச்சான்றோடு எங்கள் ஐயா ஆதரிச்சார்னு நினைக்கிறீங்களா? இல்லை, வழி இல்லை. ஏன்னா அவரே சொல்கிறார், கூட்டணியில் இருக்கோம் நாங்கள் என்ன செய்யறது. அப்போ ஒரு தனித்துவத்தை ஒரு கட்சி தன்னுடைய கோட்பாட்டே விட்டு நகர வேண்டியது இருக்குது. அவ்வளோ பெரிய இழப்பை சந்திக்கும் போது நீ அதிகாரத்தில் பங்கு தர மாட்டேங்கிற எப்படி? அது சரியில்லை. நீங்கள் ஆதவ அர்ஜுன் கருத்துன்னு சொல்லாதீங்க, பெரும்பாலான மக்களின் கருத்தே அதுதான். அது அண்ணனுடைய கருத்து. அது பெரிய கட்சி சின்ன கட்சிங்கிறது எதை வச்சு தங்கச்சி சொல்கிறீங்க? எதை வச்சு சொல்கிறீங்க? நீங்கள் 75 ஆண்டுகளாக தொட்டிட்டீங்க. அன்னைக்கு வந்து ஒரு தேவை இருந்தது, இந்திய காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருந்தது, வடக்கு வாழுது தெற்கு தேயுதுன்னு ஒரு கோட்பாட்டை வச்சிங்க, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி, நீங்கள் தமிழ் மொழி மீட்சி இந்தி திணிப்புக்கு எதிர் அது இதுன்னு பேசுனீங்க. இதெல்லாம் ஏதோ நல்லது செஞ்சுருவாங்க போல இருக்குன்னு நம்பி மக்கள் வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க. அதை பிடிச்சிக்கிட்டீங்க, கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அமைப்பை பரவலாக்கி புறையோடி போன ஒரு கட்டமைப்பு வச்சுட்டீங்க, நல்லா வலுவாக கட்டமைச்சிட்டீங்க. நீங்கள் பெரிய சிங்காத சிங்கம், வாக்கு காசு கொடுக்காமல் வெல்ல முடியலையே, வென்று காட்டுங்க. பெரிய கட்சின்னா என்ன பெரிய கட்சி? நான் பெரிய கட்சி. 1 ரூபா வாக்கு கொடுக்காமல் 36 லட்சம் வாக்கை பெற்ற நான் தான் பெரிய கட்சி. நீ வா களத்துக்கு வா, 1 ரூபா காசு கொடுக்காமல் கூட்டத்தை கூட்டி காட்டு, நீ பெரிய கட்சி, நாங்கள் ஒத்துக்கிறோம். என்ன பெரிய கட்சி நீ சொல்லுங்கள். 50 லட்சம் கொடி கட்டணும், 5000 ட்ரோன் விட்டோம், பேசிக்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போயிட்டுருக்கான். என்ன கட்சி பெரிய கட்சி? நீ எங்கே பேசிட்டுருக்கேன், 3 சிட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். நீ எங்கே பேசிட்டுருக்க பிரியா, நீ சட்டி சட்டி ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். கொள்கைமில்லாம் ஒரு கோட்பாடுமில்லாம் செத்து அடக்கம் பண்ணி பல வருஷம் ஆகிப்போச்சு. காசு கொடுத்தா தான் இருப்பான். தலைவர் பேசிய தலைவர் பேசிட்டுக்காரு இருப்பா, போகாதப்பான்னு கூட்டத்தை நிறுத்துற காணொலி உங்களுக்கு அனுப்பவா தங்கச்சி? காசு கொடுக்காமல் வேலை நடக்குமா? உன் கட்சிக்காரன் கூட வேலை செய்ய மாட்டான். அப்புறம் என்ன பெரிய கட்சி? என்ன பெரிய கட்சி? பெரிய கட்சினா வாக்கு காசு கொடுக்காதீங்க, காசு கொடுக்காம வாக்கை பெற்றுங்க. நாங்கள் கடந்த காலத்தில் செய்த ஆட்சியின் சாதனையை சொல்லி வாக்கு வைக்க போறோம்னு. 1000 ரூபா எதுக்கு? தமிழ் மகனுக்கு 1000 ரூபாங்கிறது 17 மாதம் தேர்தல் இருக்கும்போது இப்போ கொடுக்குறீங்க. 1 வாக்குக்கு 17000 ரூபா அதானே? இல்லை உண்மையிலேயே எங்கள் மேலே அக்கறைன்னா நான் நேற்று தான் படிக்க போகிறோமா? இதுவரைக்கும் நாங்கள் படிக்க போகலை, இதுவரைக்கும் வசதியாக இருந்து இப்போ தான் ஏழை ஆகிட்டோமா? வாக்கை பறிக்க உனக்கு நுட்பம் தெரியல, அதனால் குடும்ப தலைவிக்கு 1000 கொடுக்குறேன். படிக்க போகிற புரட்சி பெண், புரட்சி பெண் என்னென்ன புரட்சிக்கு என்ன ஒரு புரட்சி பெண், புரட்சினா என்ன சொல்? புரட்சினா 1000 ரூபாய்க்கு கையேந்துறது தான் புரட்சி. கல்விக்காண்டினா தங்கச்சி, கல்விக்காண்டினா தரமான கல்வியை, எல்லோருக்கும் சமமான சரியான கல்வியை கிடைக்கும்படி செய்கிறது தான் அது புரட்சி. அதுதான் சரியா கல்விக்காக செய்கிறது. 1000 பள்ளிக்கூடங்கள் மூடப்படுகிறது, 1000 ஆசிரியர்கள் வீதியில் நிற்கிறான், 1000 தற்காலிக பணியாளர்களாக இருக்காங்க, நிரந்தர பணியாளர்கள் எல்லாமே ஓய்வூதியம் பெற முடியாமல். கல்விக்கு நீங்கள் கொடுத்த முக்கியத்துவம் என்ன? முன்னுரிமை என்ன? எங்கே இருக்குது கல்வி? ஒரு வியாபார பொருள் தங்கச்சி, மனச்சான்றோடு பேசுங்க. கல்வி காசு அதிகமாக இருக்கிறவன் நல்ல கல்வியை பெற்றுக்கொள்ளலாம், இல்லைன்னா அதையே பேசிக்கிறது, அதையே பேசி கொடுக்கூடாது தம்பி. அவனோட ஒப்பீடு இவனோட ஒப்பீடுன்னு மற்ற மாநிலங்களை, மற்ற மாநில மண்ணல்ல நீ எனத்துக்கண்ண, மற்ற மாநில மணலை நொறுக்கலை, மலையை நொறுக்கல், நீ நொறுக்கிற ஏன் நொறுக்கிற? நிதிஷ்குமார் கலாச்சாரம் குடிச்சத்தவனுக்கு அதெல்லாம் காசு கொடுக்க முடியாது, குடிக்காதேன்னு சொல்ற, நீ கோல்படுத்து போய் குடிச்சத்தான் நான் ஏன் காசு கொடுக்கணும்னாரு? நீ ஏன் கொடுத்த? நீ ஏன் கொடுத்த? கேரளாவில் மணலில் தடை இருக்கல, மலையை நொறுக்க தடை இருக்கல, நீ எதுக்கு அள்ளி வைத்த, நீ எதுக்கு வெட்ட அனுமதிச்சார்? எல்லாத்துக்கும் அவனை சொல்கிறது இந்தியானா அமெரிக்காவை பாருங்க, அமெரிக்காவில் இருக்கிற கல்வி, அமெரிக்காவில் இருக்க குடிநீர் விநியோகம், மின்சாரம், சாலை ஓடுதல் பராமரித்தல், அவனுடைய மருத்துவ கட்டமைப்பு, அது ஒன்ட்டு இருக்கா? தொட்டதுக்கெல்லாம் அவனை பாரு இவனை பாரு அப்படின்னா, எங்கள் அப்பா ஏன் குடிக்கிறாருன்னா அடுத்த வீட்டுக்கார அப்பனும் குடிக்கிறான் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னால் நீ ஏற்பியா? தம்பி 81 விழுக்காடு நிலக்கரி, 81 விழுக்காடு நிலக்கரி இந்திய பெருநிலத்தில் என் நிலத்தில் தான் இருக்குது. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இல்லாத வளம் என் நிலத்தில் தான் இருக்குது. நான் சொல்ல
இந்த பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்ற அமிர்த்யாசன் சொல்கிறாரு, இந்தியாவிலே தனிநாடுவாக தமிழ்நாடு போயிருந்தால் உலக வல்லாதிக்கத்தில் ஒன்றாக இருக்கும், அது காரணம் அவ்வளவு செல்வ வளங்கள் இருக்குன்னு. கங்கை படுகையில் அமைத்தன்றிருக்கல, இருக்கலை, ஏன் எடுக்கலை? காவிரி படுகையில் எடுக்கிற. அப்போ அந்த மாநிலத்தை பார், அதில் அங்கேயும் பேசலை. கல்வியில் இந்த மாநிலத்தை பார், கேரளா விட என் பின்னுக்கு இருக்கா கல்வியில் தரத்தில், ஏன் இருக்க? எல்லாத்துக்கும் ஒப்பிடுறது, அது ஓட்டு காசு கொடுக்குறா கேரளா, நீ இது கொடுக்குற. ஒப்பிடுறதுக்கு ஒரு அளவு இருக்குது, எதை ஒப்பிடணும்னு. கல்வியின் தரத்தில் கெஜ்ரிவால் வந்து முதல் தர தூக்கிட்டு போனான், அதனால தான் அவனுக்கு போகும் அதிகப்படியாக வாக்கு பெற்று மறுபடியும் வென்றாரு. போயா டெல்லியில் பள்ளிக்கூடத்தை எடுத்து பாருங்கள், நட்சத்திர விடுதி அளவுக்கு இருக்கா இல்லையா, தரம் உயர்தா இல்லையா? 30 விழுக்காடு அரசு பள்ளிக்கு, தனியார் பள்ளிக்கு போய் கொண்டிருந்த மாணவர்கள் அரசு பள்ளிக்கு படை எடுக்கிறத விழுக்காடு பிணராய் வந்து கூட்டியிருக்காரா இல்லையா? அந்த மாதிரி எந்த முயற்சியும் எடுக்கலை. மற்ற மாநிலத்தில் நான் கேட்குற கல்கடை இருக்குல்ல, நீ ஏன் கல்கடை முடி வச்சுருக்க? அல்ல, அந்த மாநிலத்தை பாரு, இந்த மாநிலத்தை பாரு, என்ன இது என்ன இது என்ன? ஓடியா சார் ஓடியா, பொழுது பணம் கிடைக்காதுப்பா, அந்த மாதிரி என்ன ஏழமா விடுற? நான் இத்தனை கேள்வி கேட்குறேன்ல தம்பி, எதுக்காக ஒன்று பதில் சொல்லுங்கள். எல்லாம் இருங்க தங்கச்சி, எல்லா மாநில முதலமைச்சரும் இல்லை, இப்போ சந்திரபாபு நாயுடு பினராயி விஜயெல்லாம் போயிட்டு அமெரிக்காவில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன், ஆப்பிரிக்காவில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன், அரபு நாடுகளில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன், அப்படி போய் ஒன்றும் முதலீடு கொண்டு வரலையா? எந்த மாநில முதலமைச்சர் ஊர் ஊராக போய் கையேந்திருக்காரு சொல்லுங்கள். 10 லட்சம் கோடி கொண்டு வந்து 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம்னு சொல்கிறாங்க. 10 லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கா சொல்லு, வந்திருக்கா வந்திருக்கா? இவங்க இலக்கு 30 லட்சம் கோடி, 50 லட்சம் பேருக்கு வேலை. கேட்கும்போது இன்றைக்கிது காதில் தேனாக பாயுது. அது எங்கே 10 லட்சம் கோடி? அது எங்கள் அண்ணனோட கருத்து, எங்கள் அண்ணனோட கருத்து. அரசியலமைப்பே சொல்லுது கல் உணவின் ஒரு பகுதின்னு. எங்கள் தமிழருடைய தொன்மத்தில் சங்க இலக்கிய சங்க காலங்கள்லேருந்து எங்களுக்கு கல் இருக்குது. கல் வந்து இங்கே பாருங்கள் தங்கச்சி, கல் உண்ணாமேனு எங்கள் பாட்டனார் பாடியிருக்கலாம், நாங்கள் கல்லுங்கிற சொல்ல தூக்குறோம், பணம்பால் தென்னம்பால் மூலிகை சேருன்னு திறக்கிறோம். கல் குடித்து செத்தவனை சொல்லுங்கள் தங்கச்சி, சொத்தம் பட்டு வித்தவனை சொல்லுங்கள், நாங்கள் மூடிடுறோம். உலகத்தில் எல்லா தேசியனங்களுக்கும் ஒரு மது இருக்கா இல்லையா தம்பி? இருக்குல்ல, தேசிய குடிபானம் மதுபானம் இருக்குது. ரஷ்யானா ஓட்கா இருக்குது, மற்ற நாடுனா சாம்பன் இருக்குது, ஒயின் இருக்குது, எல்லா நாட்டுக்கும் ரம் இருக்குது, ஜின் இருக்குது, ஒவ்வொரு நாடும் ஒரு மது வச்சுருக்கு. அது மாதிரி என் தேசிய இனத்திற்குன்று ஒரு மது இருக்குது. அவையும் அதிகமானும் கல்லுண்டு உண்டு பேசி கொண்டு இருந்தார்கள். எத்தனை பாடல்கள் இருக்குது, எவ்வளவு இருக்குது, அதான் அண்ணனுடைய பார்வை. நம்ம நாட்டில் எது தங்கச்சி பரபரப்பு இல்லை? லட்டு பரபரப்பு, சிலேபி பரபரப்பு, அப்புறம் அது இப்போ பஞ்சாமிரதம் பரபரப்பு, அப்புறம் பிணை கிடைக்கிறது பரபரப்பு, இதுதான் அது பரபரப்புக்கு பஞ்சமாக இருக்குது. அது அந்த மித்திரிடுறது, கமிஷன் வாங்கிறது, லஞ்சம் பெறுறது, டாஸ்மார்க் சரக்கை கூடுதலாக விளை வச்சு விற்கிறது, 10 ரூபா கூட்டுறது, நேரம் கணந்து விற்கிறது, கள்ளச்சரக்கு ஓட்டுறது, இதெல்லாம் தியாகத்தில் வருது. உங்களுடைய தியாகம் போட்டுறது நான் என்ன நினைக்கிது, எனக்கு யார் மேலே போகிறதில்ல? எங்கள் பாட்டை ஒருத்தன் செக் எடுத்தான்ல, அவர் மேலே 9 வருஷம் 8 வருஷம்லாம் ஜெயிலில் இருந்தாங்கல்ல, எங்கள் தாத்தங்கெல்லாம் தூக்கில் தொங்குனாங்கல்ல, இவங்களே அது இதுக்கெல்லாம் பேர் தியாகம்னா அதுக்கு பேர் என்ன தம்பி சொல்கிறது? அதுக்கு பேர் என்ன சொல்கிறது? இந்த நாட்டில் மண்ணெல்லி விற்கிறது, மலையை குடஞ்சி விற்கிறது, இந்த இந்த என்ன செய்கிறது, இந்த மாதிரி சாராயம் காய்ச்சிறது, இது பண்ணுறது, இதெல்லாம் தியாகத்தில் வருது. வீர தீர செயல்களே பெருமை மிக்க செயலில் வருது. இந்த வழக்கை உங்ககிட்ட கேட்குற அண்ணன் மனச்சான்றோட பதில் சொல்லணும். இந்த வழக்கை போட்டது யார்? திமுக. நல்லா தெரியுதுல்ல, உள்ள வச்சது யார்? இப்போ 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 இருங்க, சிரிக்காது. அதிமுக ஆட்சியில் நீங்கள் அவர் மேலே உள்ள வழக்கில் தான் உள்ளே போயிட்டு வந்துருக்குறாரு. உள்ளே போங்க, அப்புறம் வாங்க. எது என்னது, நீங்கள் அனுப்புனது நீங்கள் தான். இப்போ வருக வருக, உங்கள் தீர செயல் வீர செயல், உங்கள் கட்சியிலிருந்தால் வீர தீர தியாகமாயிரும், அடுத்த கட்சியிலிருந்தால் அது ஊழல் குற்றச்சாட்டாயிரும். இதே ஐயா கரூரில் பேசுனது இருக்கு, கட்ட கேட்டுக்கு இவரும் முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியலே இருக்கிறார். இந்த செந்தில் பாலாஜி செய்த ஊழல் தெரியுமா? இப்போ அனுப்பிட்ட தம்பி உங்களுக்கு பகிரான் ஐயா பேசுனது. திருப்பி கட்சியில் சொன்ன உங்களை மாதிரி ஒருவருக்காக தான் காத்திருந்தோம், அங்கே செய்த திருட்டை இங்கே வந்து செய்யுங்கள். அதுதான் ஏன்னா நல்ல திருடன் இதில் ஏன்னா நீங்கள்லாம் தான் சொல்லணும். இதை நீங்கள் அண்ணனே பேச வச்சுக்கிட்டுருக்கீங்க. இந்த கொடுமையெல்லாம் என்ன, வந்த உடனே உடனே அதில் பாருங்கள், அவர் அமைச்சராவதில் எந்த தடையும் இல்லைன்றது சொன்னால் நான் அமைச்சராக்குவாங்க. யார் அதிகமாக வசூலித்து கொடுக்க கப்பம் கட்டுறாங்களோ அவன் நல்ல அமைச்சர், அவ்வளோதான்.